வணக்கம். இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அரசினர் தீர்மானத்தை அரசினர் தீர்மானங்களை கண்டித்தும் தொடர்ந்து அமைச்சர்களால் திருப்பி சட்டமன்றத்தில் வைக்க இருக்கின்ற தீர்மானங்களை கண்டித்தும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். சார், இப்போ நீங்கள் பேசும்போது கூட அமைச்சர் பதில் சொல்கிறாங்க, அதை வந்து பாஜக ஆளும் மாநிலங்கள் கூட இந்த சட்டம் வந்து இருக்கு அப்படிங்கிறது. இல்லை, அது அவங்க என்ன, நாங்கள் எங்களுடைய கருத்து என்னென்னா, பல்கலைக்கழகங்களில் வந்து முதல்வரையும் நியமனம் பண்ணணும் தான் கொண்டு வந்திருக்காங்க. முதல்வர் நியமனம் பண்ணணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான விஷயம். ஒன்று, கல்வி இது வந்து மாநில அரசிலும் இல்லை, மத்திய அரசிலும் இல்லை, அது பொது பட்டியலில் இருக்கு. இப்போ வந்து ஹையர் எஜுகேஷனை பொறுத்தவரையில் இன்றைக்கி 66 படி, அது நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, அவனுடைய கொள்கை முடிவுகளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் மத்திய அரசு தான் அதனுடைய திட்டங்களை எடுக்கும். மாநில அரசு அதனுடைய திட்டம் கிடையாது. எமர்ஜென்சி காலகட்டத்தில் அந்த கல்விக் கொள்கையை வந்து என்ன பண்ணாங்கன்னா, பிரிவு 7லிருந்து பிரிவு 11க்கு மாற்றி, அது மாநில அரசாங்கத்துக்கும் இல்லை, ஆனால் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தான் அதை செய்ய முடியும்னு சொல்லி அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் அது சட்டத்தை கொண்டு வந்தோம். அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம், இது இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, ஹையர் எஜுகேஷனை பொறுத்தவரையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் தமிழகத்துக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கி இன்றைக்கி ஹையர் எஜுகேஷனை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கிறது நமது மத்திய அரசு தான். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த சட்டம் ஒன்று ஆன்லைன் ரம்யை பற்றி கொண்டு வந்தாங்க. அப்போ ஆளுநர் என்ன சொன்னாங்க, இது கோர்ட்டு போனால் நிற்காது அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஆளுநரை பற்றி மிகவும் அவங்க தரக்குறைவாக பேசினாங்க. இப்போவும் சட்டமன்றத்தில் ஒரு மிதமான போக்கு இல்லாமல் ஆளுநரை பற்றி மத்திய அரசை பற்றி பேசிவிட்டு வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கிறாங்க. உண்மையில் இது ஒரு வருந்தத்தக்கது, அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு தனது செல்வாக்கை இழந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலை எதையாவது செய்ய வேண்டும், இப்போ இவ்வளோ பெரிய சூழ்நிலையில் இதையெல்லாம் திருப்பி அனுப்பி இதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு இன்றைக்கி சட்டமன்றத்தை சிறப்பு ஒரு தீர்மானம் போட்டு கூட்டு கொண்டு வர வேண்டிய அளவிற்கு எந்த விதமான அவசியமும் இருக்காங்கிறது என்னை பற்றி தெரியல. முக்கியமான மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது. இப்போ மின்கட்டணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஷாக் அடித்தே இறந்துருவாங்க போல் மின்கட்டணத்தில், வீடுகளுக்கே அப்படி. ஆனால் தொழிற்சாலைகள், ஹோட்டல் நடத்துகிறவங்க, டூரிஸ்ட் பிளேஸ் உள்ளவங்க இன்றைக்கி மின்சார கட்டணம் இல்லாமல் போயிட்டுருக்குறாங்க. வீட்டு வரி உயர்வை பார்த்தா அது அதுக்கு மேலே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வீட்டு வரி உயர் வீட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 100 மடங்கு அதிகமாக கூட்டியிருக்கிறாங்க. சில இடங்களில் 300 மடங்கு அதிகமாக வீட்டு வரி கூடியது. இதெல்லாம் பாராளுமன்றத்தில் தேர்தலில் நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். எங்கள் தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா, பட்டியலின மக்களுக்கு நிறைய கொடுமைகள் எப்பொழுது நடக்குன்னா, எப்போல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதும் பட்டியலின மக்கள் மீது தாக்குதலும் அச்சுறுத்தலும் வாழ முடியாத சூழ்நிலாம் நிறைய இருந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் மறைப்பதற்காக கவர்னர் ஒன்றே இன்றைக்கி கையை பிடிச்சிட்டு, கவர்னர் மட்டும் அவர் அதான் அவர் பிடிச்சிட்டு இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆன்லைன் ரம்மி தேவையில்லாத மசோதா இன்னைக்கு நீதிமன்றத்தில் இன்றைக்கி கொடுத்தாச்சு. இப்போ 9 பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாடு மின் பல்கலைக்கழகம், மருத்துவ எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் மற்ற வரிசையாக இன்றைக்கி எல்லா பல்கலைக்கழகம் எடுத்து பார்த்தா இன்றைக்கி வேந்தர் பதவி முதலமைச்சர் தான் இருக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? இப்போ வந்து மக்கள் பிரச்சனையில் நம்ம நாட்டை சொல்லாமல் தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, நிறைய மக்களுக்கு வந்து எல்லா குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க? அதுவும் நீ பாதி பேர் கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஆக மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தாமல் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குள்ள போக்கை தான் அவங்க மையப்படுத்திட்டு இருக்காங்க. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த மட்டும் இது வந்து மத்திய அரசுடைய திட்டங்களில் வரும். இப்போ நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு கொள்கை முடிவாக இருந்தாலும் சரி, எல்லாமே இன்றைக்கி தேசிய கல்விக் கொள்கை தான் இன்றைக்கி முன்னுரிமையாக இருக்குது. ஆக அதனால் வந்து நீ மாநில அரசு கூட இன்றைக்கி இது பண்ணி இது கொடுத்த ஏற்றுக்கன்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியாவில் இருந்துட்டு மத்திய அரசுடைய திட்டங்களை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. மத்திய அரசு தான் இன்றைக்கி பணமே கொடுக்கு உங்களுக்கு. இப்போ மீட் நடந்துட்டார். அது மட்டும் இல்லை, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கையில் வரவே முடியாதுன்னு தெரியும், நீட் வராதுன்னு தெரியும், தெரிஞ்சிருந்தும் நாங்கள் நீட்டை கொண்டு வரோன்னு சொன்னாங்க. நாம் நீட்டை விளக்குவேன்னு சொன்னாங்க. இல்லை, காளிமுத்தன்னை பழைய அமைச்சர் காளிமுத்தன்னை சொல்லுவார், கருவாடு மீனாகாது, காய்ந்து கறந்த பால் மடிப்புகாது. தெரிந்தே இவங்க வந்து அந்த வேலையை செய்யணும்.
அதாவது நீங்கள் மாநில அரசு, அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள், நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க, நம்ம மாணவருடைய தரத்தை பார்க்கணும். மாணவருடைய தரத்தை உயர்த்தணும் தவிர, நீங்கள் வந்து மாநில அரசுடைய தரங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. மாணவருடைய தரம் தான் இன்னைக்கு வெளிநாடு எங்கே எந்த நாட்டுக்கு போனாலும், இன்றைக்கி தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்கிறேன். அமெரிக்கா கலிஃபோர்னியா போனாலும் சரி, நியூயார்க் வந்தாலும் சரி, சிக்காகோ போனாலும் சரி, எல்லா ஐடி ஃபீல்டும் இன்றைக்கி எல்லா மாணவர்களுக்கான தரம் வாய்ந்த கல்வி நமக்கு கொடுக்கறதுனால தான் போகிறாங்க. அந்த வெளிநாட்டு மாணவர்களோடு நம்ம மாணவர்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சார், சார், முதல்வர் பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த இத்தனை நாள் அந்த 2020 மசோதா வந்திருக்கு, 2021 இருக்கு, ஆனால் வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை சொன்னப்பறதான் ஆளுநர் நடவடிக்கை எடுத்தார், அது வரைக்கும் எதுவும் அமைதி என்னன்னு சொல்லிட்டு சொன்னார்ல சார். அதில் அதாவது அது குறித்து கவர்னர் தான் பேசணும். ஏன்னா இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு கேஸ் போடலாம், உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லும், அதுக்கு நம்ம பொறுப்பேற்க முடியும்.